ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மேட்ச் நம்பர் 40, டெல்லி கேபிட்டல் வர்சஸ் ஆர்ஆர். இந்த மேட்சோடைய பிச் ரிப்போர்ட் அண்ட் டீம் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ மேட்ச் வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா சவாய் மன்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூரில் நடக்குது. மேட்ச் டேட் அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 22 ஏப்ரல் 2019 8 PM ஸ்டார்ட் ஆகுது. ஒரே ஒரு மேட்ச் தான். இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 44 மேட்சஸ் இந்த கிரௌண்டில் ஐபிஎல் விளாண்டுருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15 டைம் தான் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பேட்டிங் பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க, சேசிங்கில் தான் அவங்க வின் பண்ணுவாங்க. ஸோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கிரௌண்ட் இருந்திருக்கு. ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட்டிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரௌண்டில் 157 தான். ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 197, லோயஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 92. ஸோ மேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், மீடியமாக தான் இருக்கும் மேட்ச். 2019 பொறுத்த வரைக்கும் இந்த கிரௌண்டில் 158.6 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க ஆவரேஜாக. ஸோ அரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஸ்லோவாக ஆரம்பித்து ஒரு 160-170 இந்த மாதிரி தான் போய் முடியும் ஸ்கோர்ஸு. ஸோ நாளைக்கு கன்ஃபார்மாக சொல்லலாம், செகண்ட் பேட்டிங் யார் வின் பண்ணுற, யார் வந்து பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஸோ 62.2% இருக்குது அவங்களோட வின்னிங் பர்சன்டேஜ். ஃபஸ்ட் பேட்டிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 35.6% தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து டாஸை பொறுத்தா வந்து பார்த்திங்கன்னா எந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ பேட்டிங்ஸ் யார் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து செகண்ட் பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க, ஃபஸ்ட் பாலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராபபிள் 11 பார்த்துடலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் ஷிகர் தவான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 97, 7, 35, 56 ரன்ஸ் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அவர். ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 40 கிட்டத்தட்ட அவர் வந்து வச்சிருக்காரு. ஸோ நல்ல சாய்ஸ் அவர், பேட்டிங்க்கு நல்ல சாய்ஸ் அவர். பிருத்வி ஷா அதே மாதிரி நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான், பட் இது வரைக்கும் அவருக்கு சரியாக பேட்டிங் கிளிக் ஆகலை. 28, 14, 4, 20, 13 இது மாதிரி தான் அடிச்சிருக்காரு அவரும். ஸோ கண்டிப்பாக ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15+ இது மாதிரி தான் இருக்குது அவருக்கும். ஸோ கிளிக் ஆச்சுன்னு நல்லா அடிப்பார் அவர். ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்சிக்காக நல்லா பொறுப்பாக விளாண்டு கொடுத்துட்டு போகிறாரு. லைக் எப்படி ஆர்சிபியில் விராட் கோலி விளையாடுற மாதிரி இவர் கொஞ்சம் பொறுப்பாக ஒன் டவுனில் இறங்கி பொறுப்பாக விளையாடி கொடுத்துட்டு தான் போகிறாரு. ஸோ 43, 67, 6, 45, 3, 58 இது மாதிரி தான் அவரோட ஸ்கோர்ஸ் இருக்குது. அடுத்து ரிஷப் பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரைவ் ஆடக்கூடியவர். 18, 46, 23, 6, 6 இது மாதிரி தான் அவரோட ஸ்கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி கேட்ச் பிடிக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து கோலின் இன்கிராம், அடுத்து ரூதர்ஃபோர்டு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அவங்க டொமஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லாவே ஸ்கோர்ஸ் வந்து வச்சிருக்காரு. 31, 6, 15, 11, 2 அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 விக்கெட், 0 விக்கெட், 1 விக்கெட், 2 விக்கெட், 0 விக்கெட் இது மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ அவர் வந்து ஆல்ரவுண்டரில் நல்ல ஒரு சாய்ஸ் அவரை பொறுத்திருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 விக்கெட், 0 விக்கெட், 0 விக்கெட், 1 விக்கெட், 2 விக்கெட் அதுக்கப்புறம் 14, 26 இது மாதிரி அடிச்சிருக்காரு. ஸோ பேட்டிங் இறங்கினாலும் ஓரளவுக்கு ஒரு 20+ அடிச்சு கொடுக்குறாரு அவர். அதே மாதிரி பவுலிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 விக்கெட் அது மாதிரி இல்லை நல்ல எக்கானமி ரேட் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ ரபடா சொல்லவே தேவையில்ல. நாளைக்கு நீங்கள் வைஸ் கேப்டனாக போட்டிங்கன்னா கூட ஜெயிக்க நிறைய பாயிண்ட் எடுத்து ஜெயிக்கலாம். ஸோ விக்கெட் எடுத்தால் கூட அவர் ஓரளவு சீன்லாம் போடாமல் அவர் பாட் அப்படியே அமைதியாக போயிடுவார். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஆட்டிடியூட் உள்ள பிளேயர். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 4 விக்கெட், 2 விக்கெட், 4 விக்கெட், 2 விக்கெட், 2 விக்கெட் இதுமாதிரி எடுத்திருக்காரு. ஸோ நாளைக்கு மேட்ச்சில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விக்கெட் இல்லை 3 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஆவரேஜ் சொல்லணும் அப்படின்னா 3 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். சந்தீப் லாமிச்சன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போன ஐபிஎல்லும் சரி இந்த ஐபிஎல்லும் சரி ஸோ சூப்பராக விளையாண்டுருக்காரு. அவருடைய ஸ்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய விக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 விக்கெட், 2 விக்கெட், 1 விக்கெட், 1 விக்கெட், 3 விக்கெட் அதுக்கப்புறம் இஷாந்த் சர்மா அண்ட் அமித் மிஸ்ரா. ஸோ நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டலுடைய ப்ராபிள் 11. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராப்ளம்னு பார்த்தாலும் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் இறங்குவார். 8, 6, 31, 26, 35 ஒரே ஒரு மேட்சில் மட்டும் 101 அடித்தார். ஸோ அதுக்கப்புறம் அவரோட ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஓப்பனிங் இறங்கி இனிஷியலாக கொஞ்சம் பொறுமையாக அடிக்க ஆரம்பித்தார் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டு ஒரு 50 கிராஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் நாளைக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஒரு நல்ல சேஸ் விக்கெட் கீப்பிங்கில். அஜன்கே ரஹானே வந்து பார்த்திங்கன்னா 5, 14, 37, 26, 12. ஸோ அவர் கேப்டன்சிலேருந்து அடுத்து ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன்சி வந்துட்டார். ஸோ அதனால் அவருக்கு கொஞ்சம் அந்த பேர்டன் இருக்காது இப்போதைக்கு. ஸோ நல்லா ப்ரெஷர் இல்லாமல் விளையாடுவார் அவர். ஸோ அதனால் அவரோட பேட்டிங்கில் நல்ல சாய்ஸு ஸ்டீவ் ஸ்மித்து. ஸோ கான்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30+ வந்து அடிச்சு கொடுத்துருவார் கண்டிப்பாக. பொறுமையாக பொறுப்பாக அடிச்சு கொடுக்குறதும் 38, 73, 15, 12, 56 இது மாதிரி அவரோட ஸ்கோர் இருக்குது. அடுத்து ரியான் பராக் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஸ் வந்து பவுலிங் போடும்போது சரியாக பெர்ஃபார்ம் பண்ணினாலுமே பேட்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் புது பிளேயர், பட் ஆனால் ஒரு 10 ரன், 15 ரன் மாதிரி அடிச்சு கொடுத்துறாரு அவருமே. ஏன்னா லாஸ்ட் மேட்சில் மட்டும் 43 ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாரு, எதிர்பார்க்கவே இல்லை அவர். அடுத்து ஆஸ்டன் டர்னர், பென் ஸ்டோக்ஸு 46, 28 அதுக்கப்புறம் 1 விக்கெட், 0 விக்கெட்டு லா கடைசியில் கொஞ்சம் ரன்ஸ் வந்து அவர் நிறைய விட்டுடுறாரு. அதே மாதிரி ப்ரெஷரில் போடும்பொழுது அவர் அந்தளவுக்கு நோ பால்ஸ் சம்டைம்ஸ் போடுறாரு, வைடு எக்ஸ்ட்ராஸ் நிறைய கொடுக்குறாரு அவர். ஸோ நல்லா போடக்கூடிய பவுலர், கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிட்டால் மட்டும் கொஞ்சம் அவர் எப்படி போகிறாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால்
பென் ஸ்டோக்ஸு ஆல்ரவுண்டெலாம் கொஞ்சம் நீங்கள் டவுட்ஃபுல்லுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவருக்கு பதிலாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுக்கலாம் சூப்பரான பிளேயர். ஏன்னா ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா 20, 30, 33, 7 அதுக்கப்புறம் 1 விக்கெட், 0 விக்கெட், 0 விக்கெட், 1 விக்கெட். ஸோ பவுலிங் போட்டாலும் ஒரு 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேட்டிங் இறங்கினாலுமே கண்டிப்பாக ஒரு 20+ அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ அங்கே எப்படி ரபடாவோ அது மாதிரி இங்கே ஜோஃப்ரா ஆர்ச்சர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 விக்கெட் இல்லை 2 விக்கெட்ஸ் வந்து ஷோராக எடுத்துகிட்டு வருவார் ஒரு நாளைக்கு மேட்ச்சில். 0 விக்கெட், 1 விக்கெட், 3 விக்கெட், 3 விக்கெட், 1 விக்கெட் எடுத்துருக்காரு தவால் குல்கர்னி. அடுத்து ஸ்ரேயாஸ் கோபால் அதே மாதிரி 2, 0 விக்கெட், 0 விக்கெட், 0 விக்கெட், 2 விக்கெட் மாதிரி எடுத்திருக்காரு. அடுத்து ஜேத் உனட்கட். ஸோ இது வரைக்கும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ மேபி நாளைக்கு மேட்ச்சில் கண்டிப்பாக ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராப்ளம் 11. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸ் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்துடலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஸ்டீவ் ஸ்மித், ஸ்ரேயாஸ் கோபால், அஜிங்க்ய ரஹானே, பென் ஸ்டோக்ஸ், தவால் குல்கர்னி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸ் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ரபடா, ஸ்ரீகர் தவான், ஸ்ரேயாஸ் ஐயர், பிருத்வி ஷா, கலின் என்கிராம் அண்ட் அமித் மிஸ்ரா. கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பாண்ட் நல்ல சாய்ஸு, ஸ்ரீகர் தவான், ஸ்டீவ் ஸ்மித்து, பிருத்வி ஷா, அஜிங்க்ய ரஹானே அண்டு பென் ஸ்டோக்ஸ். இதில் வந்து நீங்கள் சஞ்சய் சாம்சன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா விக்கெட் கீப்பிங்லேயும் ஒரு கேச்சஸ் பிடிச்சாலும் நமக்கு பாயிண்ட்ஸ் வரும், அஸ் வெல் அஸ் ஸ்டெம்பீட் பண்ணுறதுக்கு சாய்ஸ் நல்ல பாயிண்ட்ஸ் வரும். அண்டு ஓப்பனிங் இறங்க வர ஸ்கோர்ஸ் நல்லா அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் சஞ்சய் சாம்சன் ஒரு நல்ல சாய்ஸ், ஈவன் கேப்டனும் நல்ல சாய்ஸ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுர்டு அண்ட் அன்அவைல் பிளேயர் ஜோஸ் பட்லர் வந்து கிடையாது. ஸோ நான் வந்து டீம் வந்து எப்போவுமே வந்து ஒரு 7:45, 7:40 தான் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக நான் வந்து ஊரில் இருந்தனால நெட் எனக்கு கரெக்டாக அங்கே கரெக்டாக கிடைக்கல. ஸோ அதனால் என்னோடய மொபைல் டேட்டா வச்சு தான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்ம சென்னை வந்தாச்சு. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 7:45, 7:40 டீம் கொடுத்துருவோம் நான். இந்த டீம் வந்து ஒரு சேஃபர் சைடுக்காக தான் கொடுத்துருக்கேன் நான், ஜஸ்ட் ஒரு சேஃப் டீமுக்காக தான் கொடுத்துருக்கேன் நான். இப்போ நம்ம கொடுத்த அந்த பிச் ரிப்போர்ட் அண்ட் டீம் ப்ரிவியூ வச்சு நான் அந்த டீம் போட்டிருக்கேன் நான். இது வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும் இந்த டீமு. விக்கெட் கீப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் சாம்சன் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா ஓப்பனிங் இறங்குவார் ஸ்ரீகர் தவான், ஸ்ரேயஸ் ஐயர் அண்டு பிருத்வி ஷா, அதுமாதிரி அஜிங்க்ய ரஹானே அண்ட் ஸ்டீவ் ஸ்மித்து. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்ட் வந்து ஒரு 160 தான் கிராஸ் பண்ணு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 5 பேட்ஸ்மேன் எடுத்திருக்கேன், 6 பேட்ஸ்மேன் கிட்டத்தட்ட எடுத்திருக்கேன் நான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் அண்ட் ஸ்டுவர்ட் பண்ணி ரெண்டு பேரும் ஆல்ரவுண்டரில் ஃபஸ்ட்டு இறங்குறவங்க. அதே மாதிரி ஓவர்லேயும் போட்டாங்கன்னா ஒரு 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதுலேயும் நமக்கு பாயிண்ட்ஸ் வரும். ஸோ ரபடா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் லாம்சன், ஸோ நல்ல சாய்ஸ். இவங்க மூணு பேருமே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-2 விக்கெட்ஸ் எடுத்தாலும் நமக்கு சூப்பரான பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து இங்கே ஸ்ரீகர் தவானையும் ஸ்டீவ் ஸ்மித்தையும் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஓப்பனர்ஸ் தரி சஞ்சு சாம்சன், ரஹானே அண்ட் ஸ்மித்து, இவங்க மூணு பேருமே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனு. ஸ்ரீகர் தவான், ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் பிருத்வி ஷா வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனு. ஸோ அதனால் இந்த 6 பேர் கண்டிப்பாக ஆடணும், ஆடிடுவாங்க. ஸோ அதே மாதிரி பவுலிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த டீமுக்கு சூப்பராக போடுவார். அதே மாதிரி ஸ்டூவர்ட் பெனி பேட்டிங் அண்ட் ப்ளஸ் பவுலிங் போடுவார். இங்கே வந்து இந்த ரெண்டு பேருமே நல்லா பவுலிங் போடக்கூடிய லாமிச்சனும் அண்ட் ரபடா ரெண்டு பேரும் நல்லா பவுலிங் போடக்கூடியவங்க தான். ஸோ அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு சேஃபர் சேர்க்க எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது போக மிச்சம் நமக்கு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா அக்ஷர் பட்டேல் ரிமூவ் பண்ணிவிட்டு பென் ஸ்டோக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ரிஷப் பேண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே சஞ்சய் சாம்சன் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிஷப் பேண்ட் போட்டுக்கலாம். அதுவும் ஒரு நல்ல சாய்ஸ் தான். இல்லைனா உங்களோட சாய்ஸில் எதனாச்சும் ஒரு பேட்ஸ்மேன் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இங்கே பென் ஸ்டோக்ஸ் போட்டுக்கலாம் ஆல்ரவுண்டரில். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டீம் 1 சஃபார் சேஃபர் சைடு. இது இல்லாமல் நாளைக்கு நான் கண்டிப்பாக வேறு டீம் தருவேன். டீம் 1, டீம் 2க்கு வந்து நான் வேறு டீம், ஸ்மால் லீக்கான டீம் தரேன் நான், ப்ளஸ் கிராண்ட் லீக்காக நான் டீம் தரேன் நான். ஸோ லாஸ்ட் ரெண்டு போன மேட்சுக்கு முந்தின மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் லீக்கில் நம்ம கொடுத்த டீம் வந்து நல்லா விளாண்டுருப்பாங்க, நல்லா விளையாண்டு நல்லா பாயிண்ட்ஸே வந்துருச்சு. நான் 39 லக் போட்டிருந்து எனக்கு ஒரு 100 ருபீஸ் வந்துருச்சு அந்த மேட்ச்சில். 16 ரேங்க் எடுத்துருந்தேன் நான். ஸோ கிராண்ட் லீக்கு நான் கொடுக்குற மாதிரி அப்படியே போடுங்க. நீங்கள் சேஃப் டீம் வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் உங்களோட சாய்ஸில் நீங்கள் ஓனாக பார்த்து போட்டுக்கங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய வின் பண்ணுவீங்க. எதனாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன் நான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.